அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஞானமலர் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ அனவுன்ஸ்மெண்ட்ஸ். ஸோ ஃபெப்ரவரி மந்த், இந்த மந்த் 23rd, 24th, 25th வந்து ஞான முகாம் நடக்குது. ஸோ ஐயாவோட நேரடியான ஞான முகாம். ஸோ விரும்புகிறவங்க கண்டிப்பாக இதில் ஞானமலரில் வர்றவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு ஞான முகாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. பட் அப்படி பண்ணாதவங்க அல்லது வந்து ஒரு ரிஃப்ரெஷர் மாதிரி உங்களுக்கு ஒரு தேவைப்படுது அப்படிங்கிறவங்க இந்த மந்த் உள்ள ஞான முகாமுக்கு போயிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வாஸ் ஒன் அனவுன்ஸ்மெண்ட். அண்ட் இப்போது நம்ம இந்த செஷன் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர்க்குள்ளே வந்து லெட்ஸ் கைண்ட் ஆஃப் ரேப் இட் அப் ஸோ தட் அது கரெக்டாக நம்ம டைம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. ஸோ இன்னைக்கு செஷனில் வந்து டைரக்டாக நம்ம க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் ஃபாரம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புகிறவங்க ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், பார்ட்டிசிபேட். கரெக்டு தப்பு அப்படின்னு இல்லை, நம்ம நிறைய இன்ட்ராக்டிவாக இருக்கும் பொழுது ஒரு மாதிரி செஷனே வந்து ஒரு உயிரோட்டமாக ஒரு உண்மையாக நம்மளுக்கு ஒரு கருத்து பரிமாறல் ஒரு தெளிவு வர்றதுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ ஐ இன்வைட் ஆல் ஆஃப் யூ டு பார்ட்டிசிபேட் வித்தவுட் எனி இன்ஹிபிஷன்ஸ். ஒரு மாதிரி அந்த தயக்கமோ இதுவோ கூச்சமோ இல்லாமல் ஃபீல் ஃப்ரீ டு பார்ட்டிசிபேட். ஓகே, இப்போ க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ நம்மலாம் வந்து ஏதோ ஒரு ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஜாப் ஒரு வேக்கன்சி இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்மளுக்கு வந்து அதில் வந்து அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு, நமக்கு அந்த ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ அந்த ஜாபுக்கு போய் நான் என்னோட அப்ளிகேஷன், நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து கொண்டு போய் கொடுக்குறீங்க. இப்போ அந்த அப்ளிகேஷனை சரி ஓகே அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டா அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க அதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு நம்மளுக்கு நம்மளை இன்டர்வியூ கூப்பிடலாம், அல்லது அடுத்த கட்டத்துக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து எலிஜிபிள் ஆயிட்டோம்னு அர்த்தம். ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்ளிகேஷன். இப்போ இன்னொரு கான்டெக்ஸ்ட்ல வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் எடுத்துக்க முடியாது அப்படின்னு நிராகரிச்சிட்டாங்க. ஒன்றில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, இன்னொரு ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வந்து இன்னொரு கம்பெனில வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஸோ ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க நம்ம அப்ளிகேஷனை. ஸோ இப்போ இது ரெண்டும் ஒன்னா? இவ்வளோ முட்டாள்தனமான கேள்வி எல்லாம் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லாம பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இன்டராக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு கம்பெனியில், இன்னொரு கம்பெனியில வந்து இல்லைம்மா யூ நாட் எலிஜிபிள் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, நிராகரிச்சிடறாங்க. ஸோ இது ரெண்டும் ஒன்னா? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு லலிதா அம்மா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ரெண்டும் ஒண்ணு இல்ல, பிகாஸ் அக்செப்ட் பண்ணா அதுக்குள்ள கான்சிக்வன்சஸ் டிஃபரெண்டா இருக்கும், ரிஜெக்ட் ஆனா அதுக்குள்ள இம்பாக்ட் டிஃபரெண்டா இருக்கும். சோ போத் ஆர் நாட் தி சேம். ஓகே, தேங்க் யூ மா. ஆரோக்கிய ராஜா, நம்ம இன்னைக்கு ராபிட் ஃபயர் மாதிரி குவிக்கா போலாம். ஆரோக்கிய ராஜா சொல்லுங்க. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது, அதாவது அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அவங்க எடுக்கிற முடிவுங்கிறது சரிதான். இல்ல, நம்ம சரியா தப்பாலாம் கேட்கல. ஒரு கம்பெனி, கம்பெனி ஏல என்னோட அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறான், ஆரோக்கிய ராஜாவோட அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, கம்பெனி பில ரிஜெக்ட் பண்றாங்க. ரெண்டும் ஒன்னா வேற வேறையா? ரெண்டு வேற வேற தான். வேற வேற. குட். ராஜலட்சுமி அம்மா சொல்லுங்க. ரெண்டும் வேறதான். ஒன்னு ஓகே சொன்னா மனசுக்கு பிடிச்ச ஓகே அக்செப்டடா இருக்கும், நாட் ஓகேன்னா மனசுக்கு பிடிக்காம மனசை ஏத்துக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ரெண்டும் ஒரே ஓகே விஷயம் என்ன? ஓகே, ரெண்டும் ஒரே விஷயம் இல்லை. ஓகே, மனசு கொஞ்சம் நேரம் விட்டுருவோம் நம்ம. ஓகே சூப்பர். ஓகே, வேற யாராவது? இதெல்லாம் ஒரு கேள்வியா ஜுஜுபி அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே சுபால்த், சுபால்த் சொல்லுங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. கிருஷ்ணன், ஈரோடு, டிடி, நம்பியூர், ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ்.
ஓகே, வேற யாராவது பதில் சொல்ல விருப்பம் இருக்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். ரெண்டு வேற வேற மேடம், ரெண்டு வேற வேற. அப்புறம் இப்போ அது அவங்க ரிஜெக்ட் பண்றது, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கறனால ஒருவேளை குவாலிஃபிகேஷன் அதுக்கேத்த மாதிரி இல்லாம இருந்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்க சரி ஓகே, சாட்டிஸ்ஃபைடா இருந்தா உள்ள ஏதோ காரணம் கன்ஃபார்ம். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, பட் ரெண்டு வேற ஆமாம், வேற. ஆ பட் ரெண்டு வேற வேற கன்ஃபார்ம். ஓகே, சூப்பர் சூப்பர், கன்ஃபார்மா. கிருஷ்ணன் சொல்லுங்க. யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஆல்மோஸ்ட் இனஃப் ஆன்சர்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. நம்ம ஒரு அப்ளிகேஷன் கொண்டு போய் கம்பெனியே கொடுக்குறோம், அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது அடுத்த கட்டத்துக்கு நகரும், கம்பெனி வீல கொடுக்குறோம், அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, அது அதோட அவ்வளோதான், அது க்ளோஸ் இல்லையா? ஸோ அங்கே அக்செப்டன்ஸும் ரிஜெக்ஷனும் ஒன்று கிடையாது, ரெண்டும் வேற வேற. இப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அக்செப்டன்ஸும் ரிஜெக்ஷனும் ஒன்னா வேற வேறையா? அதாவது நம்ம அகம் சார்ந்த விஷயங்கள் இப்ப ஏத்துக்கோங்க ஏத்துக்கோங்கிறாங்க இல்லையா, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, என்ன என்ன வருதோ, எந்த உணர்ச்சி வருதோ உணர்வு வருதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அக்செப்டன்ஸ் தான் அதுல ஒரே வழி அப்படின்னு. இப்போ அந்த இடத்துல அக்செப்ட் பண்றதும் அந்த மைண்டை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்றதும் அதை நிராகரிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கறதும், இப்போ இந்த இடத்துல அகத்துல அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன் ரெண்டும் சேமா வேற வேறையா? அரவிந்த் சொல்லுங்க. ஹாய் மேம். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ரிஜெக்ட் பண்ணுறதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து அதுதான் என்னோட வியூ. இல்ல இல்ல, ரிஜெக்ட் பண்றத சொல்லல. இப்போ ஒரு அகத்தை பொறுத்த வரைக்கும், இப்ப நம்ம புறத்துல உள்ள ஒரு கான்டெக்ஸ்ட்ல பார்த்தோம், ஒரு ஒரு ஜாப் அப்ளிகேஷன் போடுறோம், சோ அங்க அக்செப்டன்ஸ் வேற ரிஜெக்ஷன் வேறன்னு தெளிவா தெரியுது இல்லையா? இப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மன அமைப்ப, நம்ம அக ஒரு அந்த அக அமைப்ப, இப்போ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், எனக்கு ஒண்ணு ஓகே. இருக்கும், உங்களுக்கு இருக்கிறத ஏத்துக்கிறதும் நீங்க உங்க மனசை கம்ப்ளீட்டா நிராகரிக்கிறதும் ரெண்டும் ஒன்னா வெவ்வேறையா? நான் ரெண்டுத்தையும் ஒன்னாதான் பாக்குறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்து காஞ்சனா சொல்லுங்க, அது ஏன்னு அப்புறம் நான் வருவோம், பட் முதல்ல அது ஒன்னா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டும் ஒண்ணுதான் மேம், ஓகே, அகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். அகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ அது எப்படி ரெண்டும் ஒண்ணு? வேற யாராவது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உண்மையிலே இதுதானா அப்படிங்கறது தெரியும், அப்பதான் கன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைக்கும். ராஜலட்சுமி அம்மா சொல்லுங்க. ரெண்டும் ஒண்ணுதான், அக்செப்டன்ஸும் ரிஜெக்ஷனும் அகத்தை பொறுத்த அளவுல ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் அப்படி? அது ஏன் அப்படின்னா, அது தெரியல, ஆனா ஒண்ணுங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. ஒண்ணுங்கிறது தெரியுது. ஓகே சரி, ஷாம் சொல்லுங்க. ஓகேங்க. அதாவது அக்செப்டன்ஸ் பண்ணா நமக்கு சந்தோஷமா இருக்கும், ரிஜெக்ட் பண்ணா வருத்தமா இருக்கும். ஸோ மனசுல வந்து இட்ஸ் இட் வில் டேக் டிஃபரெண்ட் ரியாக்ஷன். இல்ல, நான் வந்து ஒரு அக்செப்ட் பண்ணா என்ன ஆகும், ரிஜெக்ட் பண்ணா என்ன ஆகும் அதை சொல்லல. இப்போ உங்களுக்கு ஒரு அகத்துக்குள்ள அகத்துல ஒரு ஒரு உணர்வு வருது அப்படிங்கும் பொழுது அதை ஏத்துக்கிறதும் நிராகரிக்கிறதும் ரெண்டும் ஒன்னா அப்படிங்கிறது இங்க கேள்வி. ஒன்னும் ஒன்னும் இல்லைங்க, அதாவது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகே நிராகரிக்கிறது டிஃப்ரெண்ட். ஓகே, அப்படியே அப்படியே அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க, வில் கம் பேக் டு தட். ஓகே, சுபால் சொல்லுங்க. அரவிந்த் சார் பேசணும்னு சொல்றாரு, ஒரு சான்ஸ் கூட அதுக்கு சொல்லுங்க, எனக்கு டூ சரியா இல்ல, நீங்க மாடரேட் பண்ணுங்க.
ஓகே. ஸோ இப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் பண்றது ரிஜெக்ட் பண்றது ரெண்டும் ஒன்றுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஸோ இது மோர் லைக் வந்து லைக் ஆர் டிஸ்லைக் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுது. ஸோ இப்போ வந்து டிஸ்லைக்னா அது வந்து ரிஜெக்ஷன், லைக் அப்படின்னா அது வந்து அக்செப்டன்ஸ். ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரே இதில் பார்த்தா தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதுதான். இல்ல நீங்க வந்து லைக் டிஸ்லைக் எல்லாம் கொண்டு வர வேண்டாம். இங்க இப்போ நம்ம ஏதோ ஒண்ணு வருது, ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு பேக் ஒரு பேக்கேஜ் வந்து யாரோ டெலிவர் பண்றாங்க. இப்ப அத கையில எடுத்துக்கிட்டோம்னா அது அக்செப்டன்ஸ், இல்ல வேணான்னு தூக்கி போடுறோம்னா அது ரிஜெக்ஷன். இப்போ ஒரு உணர்வு வருது, இப்போ அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன் ரெண்டு ஒன்னா வெவ்வேறையா, அதுதான் கேள்வி. ஓகே. சோ இப்போ நான் அக்செப்டன்ஸ் ரிஜெக்ட் ரிஜெக்ஷன்னு நான் அதுக்கு வந்து அதை நான் பிக் பண்ணும் போதே, ஸோ எனக்கு வந்து எது வந்து ஃபேவரபுளா இருக்கோ ஸோ அதை தான் நான் வந்து இது பண்றேன் இல்லையா. ஸோ ரிஜெக்ஷன்னா எனக்கு அது வேணாம் அப்படின்றப்ப தான் நான் அதை ரிஜெக்ட் பண்றேன். ஸோ அப்ப வந்து அந்த மாதிரி பண்ணுனா நமக்கான அந்த புரிதல் வந்து கம்ப்ளீட்டா இல்லை அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே ஓகே, திருப்பி வருவோம். வேற வேற யாராவது ஆன்சர் பண்ண விரும்புறீங்களா? பிரபாத் சார் நீங்க சொல்லுங்க. ஹலோ மேடம், கேக்குதுங்களா? மேடம் ஆக்சுவலா ரெண்டு ஒன்னு தாங்க மேடம். ஏன் சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னா அது அக்செப்டன்ஸோ ரிஜெக்ஷனோ அது அந்த செகண்டுக்கு தான் இருக்க போது, அடுத்தது அடுத்ததுக்கு போயிருவோம் நம்ம. ஸோ அந்த செகண்டுக்கு தான் அது இருக்க போகுது, அது அக்செப்டன்ஸோ ரிஜெக்ஷனோ. நான் அடுத்தது அக்செப்டன்ஸ் தான் நான் போய் வேலைக்கு பார்க்க போறேன், ரிஜெக்ஷன் வந்து நான் என் வழிபாட்டு அடுத்த வேலைக்கு அப்ளை பண்ண போறேன். ஸோ அது ஏறக்குறைய அந்த செகண்ட்ஸ்ல இருக்க போகுது, அப்புறம் காணாம போயிட போகுது. ஸோ ரெண்டும் ஒன்று தாங்க மேடம், பெரிய வித்தியாசம் இருக்காது. ஓகே, நீங்க அது அந்த அந்த தாட்டை ஹோல்ட் பண்ணுங்க, நம்ம திருப்பி அது வருவோம். அதாவது அது அந்த கான்டெக்ஸ்ட் தான் கரெக்டா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிப்போம். ஓகே, வேற எனி ஒன் எல்ஸ்? கிருஷ்ணன் சார் நீங்க சொல்லுங்க. அன்மியூட் பண்ணியாச்சு, நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சுபால் மேடம், அகத்தை பொறுத்த வரைக்கும் அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன் ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா அகத்தை பொறுத்த வரைக்கும் முடிச்சு போன ஒரு நினைவுகளோட ஒரு தொகுப்பு தானே தவிர, மனசு மனசுங்கிறது ஒரு முடிச்சு போன ஒரு எண்ணங்களோட ஒரு நினைவு ஸ்டோரேஜ் ஏரியா தான். அதுல வந்து வரக்கூடியது அக்செப்டன்ஸ் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் வந்து அது ஒண்ணுதான். அறிவு சார்ந்து பார்க்கும்போது நம்ம டிசைட் பண்ணக்கூடியது எது அக்செப்ட் பண்ணணும் எது ரிஜெக்ட் பண்ணணும். ஓகே, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஐயா வந்து மனசை ஏத்துக்கங்கன்னு ஒரு இடத்துல சொல்றாங்க, மனசை நிராகரிச்சிருங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. இப்ப இது ரெண்டுமே ஒண்ணுதானா அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்குறோம். அந்த கான்செப்ட பொறுத்த வரைக்கும் வேற வேற எதுனா நான் எடுக்கணும். ஓகே சரி, ஓகே இப்போ எல்லாரும் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. சுக்கா, இப்போ நம்ம அக்செப்டன்ஸ்னா என்னங்கிறத வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். ஓகே, அக்செப்டன்ஸ் வேற அப்ரூவல் வேற. ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை வந்திருக்க கூடாதுன்னு முரண்படாம சும்மா இருக்கிறோம் இல்லையா, அது அக்செப்டன்ஸ். வந்தது சரி தவறு, வந்தது எனக்கு பிடிக்குது பிடிக்கல, அந்த இடத்துக்கே போகல, அதை பத்தியே பேசல. அக்செப்டன்ஸ் அப்படின்னா ஒன்று ஆல்ரெடி வந்துருச்சு, உள்ளே நையான்னு வந்துருச்சு அது. இப்போ நீ வந்திருக்க கூடாது, அதுக்கப்புறம் அது ஏன் வந்திருக்க கூடாதுன்னா எனக்கு அது ஒரு மாதிரி பிடிக்கல பிடிக்குது ஏதோ சம்திங், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து வச்சு ஹேண்டில் பண்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாம அது ஆல்ரெடி வந்துருச்சு இல்ல, அது இருக்கு, அது இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அக்செப்டன்ஸ். கிளியரா இருக்கா? ஓகே, இப்போ நீ வந்துட்ட, நீ இருக்க, நீ இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நான் என் வேலையை பார்க்க போறேன். உன்னைய மாத்த வேண்டியதோ திருத்த வேண்டியதோ நீட்ட வேண்டியதோ குறைக்க வேண்டியதோ என் வேலை கிடையாது அப்படின்னு என் புத்திக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு அந்த மனசை சரி பண்ற வேலையை கைவிடுறது தான்
மனசு நிராகரிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுறோம், நம்ம நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து புறத்தை சார்ந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க உள்ள நம்மளுக்கு ஸ்கோப்பே கிடையாது, அது செய்யறதுக்கு எந்த வேலையும் கிடையாது, நம்மளால செய்யவும் முடியாதுன்ற ஒரு இயலாமை புரியுது. இப்போ நிறைய பேர் வந்து அதை வந்து எப்படி ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அது டிஸ்டிங்ஷன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு பட்டுச்சு. ஸோ இந்த கிளாரிட்டி வந்துருச்சுன்னா நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு என்ன புரிஞ்சோம் அப்படிங்கிறது ஒரு தெளிவா நச்சுன்னு வந்து நம்மளுக்கு வந்து உட்காந்துருவோம். இப்போ நம்ம வர்றதெல்லாம் வந்து நம்ம நம்ம உள்ளுக்குள்ள வந்து இது வேணும் வேண்டாம். இப்ப சில பேர் சொல்றாங்களே அது வந்து ஒரு நிமிஷம் தான் இருக்குது, அதனால அதை வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம் செய்ய வேண்டாம், அதெல்லாம் அது அடுத்த லெவல். இப்போ நம்ம ஓவராலா வந்து நம்ம அகம் அகத்துல நம்ம மனசுல கம்ப்ளீட்டா நமக்கு செய்யறதுக்கு எந்த விதமான ஒரு ஸ்கோப் கிடையாது, நம்மளால அங்க ஒண்ணுமே மாத்த முடியாது, மாத்த தேவையில்லை அப்படிங்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் த சேம் சைட் ஆஃப் த காயின், சாரி இட்ஸ் டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் த சேம் காயின். இந்த சைடு வந்து நம்ம அதை வந்து என்ன பண்ணிடுறோம், இதுதான் வந்திருக்கு, இதுதான் இருக்கு, எனக்கு இப்போதைக்கு இந்த இந்த உணர்வுகள் தான் இருக்கு, அப்ப அதை பத்தி நான் ஒன்றும் பண்ணல சும்மா இருக்கும் பொழுது அது அக்செப்டன்ஸ். இதுதான் இருக்கு, இது நீ நீ என்ன வந்தாலும் ஓகே, எனக்கு அதுல வேலை இல்லை அப்படின்ட்டு நம்ம அகத்தை கையாளுறத விட்டுட்டு நம்ம புறத்துக்கு தேவை இருந்தா நம்ம ஏதாவது ஒன்று பண்றோம் செய்யறோம், இல்லைன்னா சும்மா இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அதை அபேண்டன் பண்றோம் இல்லையா, அதுதான் நிராகரிக்கிறது. ஸோ மனசை பொறுத்த வரைக்கும், அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசை சரி பண்ற வேலையே இல்லை அப்படிங்கும் போது என்ன சொல்ல வரோம்னா, நம்ம மனசுல இருக்கிறது இருந்துட்டு போகும்ட்டுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அது இருக்கிறது இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிறதுனால அதை ஒரு ஒரு விதத்துல சொல்ல போனா அதை தண்ணி தெளிச்சு விட்டுடுறோம், நம்ம அதை பத்தி அக்கறை காட்டுறது இல்லை. ஸோ நான் வந்து அப்ரூவல் பண்றது அதனுடைய ஆப்போசிட், அதை சொல்ல வரல. அதாவது அக்செப்டன்ஸ்னா அது ஆல்ரெடி இருக்கு, இருக்க அலோ பண்றோம், அதாவது நம்ம முரண்படாம இருக்கிறோம் இல்லையா, அலோ பண்றது கூட ஒரு ஆக்ஷன் இல்லை, நம்ம முரண்படாம இருக்கிறோம் இல்லையா, சும்மா இருக்கிறோம் அங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு, அதுதான் அக்செப்டன்ஸ். அதுதான் நம்ம அதை வந்து கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்றதும் அதுதான். இப்போ அந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பய உணர்வு வருது, நம்ம யார்கிட்டயோ பேச போறோம், மீட்டிங்ல பேச போறோம், எனக்கு பயம் இல்லாம ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஃபீல் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பயம்ங்கிற உணர்ச்சியோட நம்ம முரண்படுறோம், அப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பயம் வருது, அது நமக்கு தெரியுது, ஆனா அந்த பயத்தை சரி பண்றதுக்கு எனக்கு இப்போ நான் தேவையில்லை, பயத்தை சரி பண்றதை விட நான் இப்ப இந்த மீட்டிங்ல நான் என்ன சொல்லணுங்கிறது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கான ஃபோக்கஸை மாத்திட்டேன் அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இருக்கிற அந்த வந்த பய உணர்வை அக்செப்டும் பண்ணிக்கிறோம், அந்த பய உணர்வை கண்டுக்காம நம்ம செயலும் செய்யும் பொழுது அதை வந்து மனசை வந்து நிராகரிக்கிறதும் அதுதான். ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான், அகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டுமே ஒண்ணுதான், புறத்தை பொறுத்த வரைக்கும் இது வேற இது வேற. எவ்வளவு கிளியரா தெரிஞ்சது, ஒரு இதுல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு இதுல ரிஜெக்ட் பண்றாங்க அப்ளிகேஷனை. இப்போ ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நம்ம மனசை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கோம், நம்ம நல்ல ஒரு ஒரு ஏதோ புரியுது, டக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் வருது, அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதோட இருக்கும் பொழுது நம்மளுக்கே தெரியாம ஒரு அக்செப்டன்ஸ்ல இருக்கும். இப்போ நம்ம நமக்கு எல்லாமே வந்து ஒரு ஒத்து வர்ற மாதிரி இருக்கும் பொழுது, அந்த புரிதல் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கே தெரியாம அந்த அக்செப்டன்ஸ் மோட்ல இருக்கும். இப்போ சப்போஸ் யாரையாவது பிடிக்காத ஒரு சூழ்நிலையோ ஒரு நபரையோ சந்திக்கும் போது, அல்லது ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது ஒரு நெருக்கடி வருது அப்படிங்கும் பொழுது, நம்ம மனசுக்குள்ள திருப்பி ஒரு பதட்டம், ஒரு இது, அந்த அந்த கிரைசிஸ் வருது. ஸோ அந்த அந்த உள்ளுக்குள்ள உள்ள லேண்ட்ஸ்கேப்பே இடியும் மின்னலுமா மாறும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அதுக்குள்ள திரும்பி அதை அதை தூக்கி சுமக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த தூக்கி சுமக்காம அங்க அது அது அந்த குழந்தை அழுகுது,
பட் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி அழுகைய நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட கிடையாது. அது குழந்தையாவே இருந்தாலுமே அது இப்ப நம்ம மனசு வந்து உள்ள கதறுது, என்னால இந்த பெயினை தாங்கவே முடியல, ரொம்ப இன்டென்ஸான ஒரு இமோஷன் வருது. அப்போ நம்ம போய் அந்த குழந்தைய தூக்கி வச்சு ஆறுதல் சொல்லி அரவணைச்சு அதை பேம்பர் பண்ணி கன்சோல் பண்ணி ஒரு அதை அதை வந்து அமைதிப்படுத்த வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. அழுதா அழுகட்டும்னு அந்த குழந்தைய விடுறது எவ்வளோ வந்து ஒரு இரக்கமே இல்லாத ஒரு ஆக்ட் மாதிரி தான் இருக்கும். பட் அகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் சரி. அந்த குழந்தை அழுதாலும் சரி, அந்த மனசு அந்த அழுதாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, என்ன போனாலுமே அதை நிராகரிக்கிறது தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியணும். நம்ம அதை தூக்கி வச்சு கொஞ்சாம இருக்கும் பொழுதுதான் நம்ம அதை அழுகிறதுக்கு அலோ பண்றோங்கிறது நமக்கு புரியணும். அது அதுவா இருக்க நம்ம அலோ பண்றோம், அதுதான் அக்செப்டன்ஸ். ஸோ இந்த இது வந்து ஒரு மாதிரி நல்லா கிளியரா புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து எங்க போராடுறோம், எங்க திருப்பி திருப்பி இது இந்த இந்த விஷயத்த வந்து முடிச்சுக்க முடியாம திணறோங்கிறது வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும். நம்ம நம்ம மைண்டை வந்து கம்ப்ளீட்டா அபேண்டன் பண்ணிட்டு அடுத்து வெளியில நம்ம புறத்துல என்ன ஸ்கோப்போ அதுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். இப்ப வந்துட்டே இருக்கோம், திருப்பி அது கூப்பிடுது அழுகுது அல்லது வந்து ஏதோ இருக்கோ அப்படின்னா திருப்பி நம்ம வந்து அதை ட்ராப் பண்ணிட்டோமா இல்ல பிக்கப் பண்ணிட்டோமா அப்படிங்கறது நமக்கு தெரியணும். ஸோ நம்மளுக்கு நேச்சுரலா ஒரு நல்ல ஒரு ஹார்மோனியஸா இருக்கும்போது அக்செப்டன்ஸ்ங்கிறது வருது. சம்டைம்ஸ் நம்மளால இந்த இதை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சில புரிதல் இருக்கும் பொழுதோ வாட் எவர் இட்ஸ் அப்ப கூட அக்செப்டன்ஸ் வருது. அது இருக்கிறது நம்மளுக்கு தெரியல, நம்ம என்ன பண்றோம் அது இருக்கிற அலோவ் பண்றது தான் அக்செப்டன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால இப்போ சம்டைம்ஸ் வந்து அதை நம்ம திருப்பியும் அந்த கவனம் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம திருப்பி அதை ஹேண்டில் பண்ண அகத்துக்குள்ள ஏதாவது ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்ட்டாலே நம்ம அகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அகத்தை நிராகரிக்கவில்லை அப்படின்னு பொருள். இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஏற்றுக்கொள்ளுதெல்லாம் நீ என்னன்னாலும் என்னவா வேணாலும் இருந்துட்டு போ அப்படிங்கிறத, அது ஏதோவா இருக்குல்ல, அது ஏதோ ஒண்ணு காட்டுது இல்ல அந்த மொமெண்ட்ல, அது நீ என்னவா இந்த நிமிஷம் இருக்கியோ அதுவா இருந்துட்டு போ அப்படின்னு புத்தி குறுக்கிடாம இருக்கிறது ஏற்றுக்கொள்ளுதல். இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்ப அதை சரி பண்ணணுமேன்னு இல்லாம இதை கம்ப்ளீட்டா யூனோ யூர் நாட் மைண்டிங் இட் அப்படின்னு இருக்கிறது தான் நிராகரிக்கிறது. ஸோ நிராகரிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்னவாவா இருந்துட்டு போ, ஒன்னையும் சரி பண்ற வேலை எனக்கு இல்லை அப்படிங்கிறது தான். அந்த ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். நம்ம அந்த ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு புரியும் பொழுதுதான் நம்ம சில இடத்துல நம்ம அதை தூக்கி வச்சிட்டோங்கிறது நமக்கு தெரியும் பொழுதே நம்ம நம்மளுக்கு தெரியாம தான் தூக்கி வைக்கிறோம். பட் அது வைக்கும் பொழுதே நம்மளுக்கு அது அந்த புரிதல் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஓ நம்ம வந்து இத இன்னும் நம்ம நம்ம ஏதோ ஒரு ஸ்கோப் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒண்ணு புரியும். இப்போ இது ரெண்டுமே எனக்கு புரிய, இப்போ நான் தெரிஞ்சுதான் இந்த அக்செப்டன்ஸ்னா என்னன்னு எனக்கு தெரியுது, இந்த இந்த நிராகரிக்கிறது என்னன்னு எனக்கு தெரியுது அப்படின்னா எனக்கு வந்து அப்பதான் எனக்கு என்ன புரிஞ்சிச்சுங்கிறதும் எனக்கு தெரியும். எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிச்சுங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னா அதுதான் கன்ஃபர்மேஷன். இப்ப நம்மளுக்கு அது தெரியாததுனாலதான் நம்ம என்ன பண்றோம், புரியாம இல்ல புரியுது, அப்புறம் திருப்பி திருப்பி நம்மளுக்கு நம்ம எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டோங்கிறத கரெக்டா அந்த இடத்த வந்து நம்ம கேட்ச் பண்ணாம இருக்கிறதுனாலதான் திருப்பி திருப்பி நம்ம எதையோ ஒண்ண வந்து உள்ளுக்குள்ள உள்ள போய் 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 ஏதோ ட்ரை பண்றோம். சோ இப்போ இந்த நம்ம தாட்ஸ் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் வருது, இது அது அந்த இடத்துக்கே நீங்க வந்து போக தேவையில்லை, அந்த மாதிரி ஜஸ்டிபிகேஷன் இல்ல. ஆஃப்டர் ஆல் தட் அதுதான் புரிதல். அதனாலதான் அகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற புரிதலுக்கு வர்றோம். இப்ப புரிதல் புரிஞ்ச பிறகு நம்ம அகத்துல நம்ம மனச ஏற்றுக்கொள்ளுதலும் நிராகரித்தலும் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லாம நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இது ரிலேட்டடா உங்களுக்கு இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா, இந்த கிளாரிட்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா, இல்ல இதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா, கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கா, உங்களுக்கு அதை ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கா, நீங்க நம்ம வந்து இந்த ஃபோரம் இஸ் ஓபன், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ராஜலட்சுமியம்மா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? முதல்ல அது ஒண்ணுதான்னு தெரியுதா, ஆனா ஏன்னு தெரியலன்னு சொன்னீங்க, இப்போ உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கா? இப்போ உங்களுக்கே நீங்க அக்செப்ட் பண்றீங்களா நிராகரிக்கிறீங்களா, அது உங்களுக்கே அதோடது தெரியுது இல்லையா? உங்களுக்கு தெரியுதுங்கிறதும் தெரியுது. ஓகே, தேங்க்யூ, நன்றி. ஷாம், ஸோ இதுல இதுல என்ன மாதிரி இந்த 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 டிஸ்டிங்ஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா, இல்ல இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஆ, ஆரோக்கியராஜா சொல்லுங்க. மேடம், இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஸ்டோரி மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணினா இன்னும் டெப்த்தாக எல்லாருக்குமே ஈஸியாக ரீச் ஆகுன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, நம்ம ஸ்டோரி ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு அது புரிஞ்சதா? ஸ்டோரி இல்லாம புரிஞ்சதா? எனக்கு உங்களுக்கு எனக்கு 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 கிளியராக புரிஞ்சிருச்சு. அதாவது அகத்தில் வேலை இல்லை அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு, பட் வரக்கூடிய அந்த உணர்வு அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான். அது எனக்கு ரொம்ப டெப்த்தாக புரிஞ்சிருச்சு. பட் நம்ம லைஃப்பில் அதை அப்ளை பண்ண போகும்போது அது எது சரி அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். வேறு ஒன்றும் கிடையாது. நிராகரிக்கிறதும் ஒன்று தான், ஏற்றுக்கிறது ஒன்று தான். நிராகரிக்கிறதும் ஒன்று தான், ஏற்றுக்கிறது ஒன்று தான். அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதும் தெரியுது. பட் அது இன்னும் கொஞ்சம் எப்படின்னா, சப்போஸ் நம்ம உள்ள ஒரு இன்டென்ஷன் வந்துச்சே அதை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோமே, அதனால இந்த விளைவு ஏற்பட்டிருக்குமோன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. இல்லை, இப்போ நீங்க வந்து எதை சொல்றீங்கன்னா, ஒரு உதாரணம்னா நான் அந்த ஒரு இன்டர்வியூ எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அது ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். மீட்டிங் சொன்னேன் இல்லையா, அது இப்போ நீங்க சொல்றது வந்து என்னன்னா, நிராகரிச்சிடுறது அப்படின்னா, சப்போஸ் ஏதோ ஒரு ஐடியா வருது உள்ள, அப்போ நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமோ, அதை நிராகரிக்கிறதுனால மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிறீங்களா? ஸோ அதைத்தான் நான் கிளாரிஃபை பண்றேன். அதுக்கு பேரு நிராகரிக்கிறது கிடையாது. நிராகரிக்கிறதுனா, இப்போ உங்களுக்கு உள்ள ஒரு ஐடியா வருது இல்லையா, உங்க மனசையே கம்ப்ளீட்டா, அதாவது அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை திருத்த வேண்டிய வேலை இல்லைங்கிறதத்தான் நிராகரிக்கிறமே ஒழிஞ்சு, அதுல ஒரு ஐடியா வருது, அதை புறத்துக்கான ஒரு செயலோட ஒரு கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் பொழுது, அதை சூஸ் பண்றது சூஸ் பண்ணாதது நம்ம கையில தான் இருக்கு, அந்த சாய்ஸ். ஓகே ஓகே. அதை கம்ப்ளீட்டா நீங்க ஒண்ணுமே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லல. அது ஏன் அது வந்தது, வேற ஐடியா வந்திருக்கலாம்ல அப்படின்னு அங்க கேள்வி கேட்கல நம்ம, அதுதான் நிராகரிக்கிறது. ஸோ இவர் ஒரு இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா, லெட் மீ கிளாரிஃபை. இப்ப எப்படி அக்செப்டன்ஸும் அப்ரூவலும் ஒண்ணு இல்லையோ, அதே மாதிரி ரிஜெக்ஷன்னா நம்ம என்னன்னா, நம்ம மனசுக்குள்ள வந்து வர்ற எல்லாத்தையுமே அப்படியே கம்ப்ளீட்டா அதை இது பண்ணிடுறோம், இக்னோர் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. என்னவா வருதோ அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போ அப்படிங்கறத தான் நிராகரிக்கிறது. இப்போ அதுல வர்ற ஒரு 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 ஐடியாவோ அல்லது ஒரு ஒரு திங்கிங் கூட எடுத்துக்கோமே, ஒரு பிளானிங்க்கு வேணும் அல்லது இந்த மாதிரி வேணும்னா, அதை கண்டிப்பா நம்மளுக்கு நம்ம சாய்ஸ் அதை எடுத்துக்கலாம். ஸோ இங்க நிராகரிக்கிறதுங்கிறது என்னன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருந்திருக்கணும், அந்த உள்ள ஒரு வாய்ஸோ உணர்ச்சியோ ஏதோ வருது இல்ல, அது வந்து கொஞ்சம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எப்படி இருந்தாலும் ஓகே. சோ இப்ப எக்ஸாக்டா, சோ அதை மாடிஃபை பண்ண தேவையில்லை அப்படின்றத விட்டுட்டாதான், இன்ஃபேக்ட் உங்களுக்கு வர்ற அந்த ஒன்று ரெண்டு ஐடியா கூட சூப்பரா எடுத்து வேலைக்கு யூஸ் பண்றதுக்கே அந்த அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே மேடம், ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, ஷூர். ஸோ இப்போ இன்னொரு ஒரு, இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் புரிஞ்சுது, சூப்பராக புரிஞ்சுது, முகாமுக்கு வந்தோம், எங்கள் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, புரியுது, எல்லாமே புரியுது, ஆனால் எனக்கு ஏன் இந்த அமைதி நிலைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது நியாயமான கேள்வி தான், ஏன்னா மற்ற மெடிடேஷன் பண்ணும்போது கூட எனக்கு கொஞ்ச நேரம் ரிலீஃப் இருக்குல்ல, அப்புறம் திருப்பி பிரச்சனை வந்துடுது இல்லை. அப்போது இந்த இதுக்கும் அந்த இதுக்கும் என்ன டிஸ்டிங்ஷன் அப்படிங்கும்போது, எனக்கு அமைதியாக இருந்தது, எல்லாமே கரெக்டாக எனக்கு புரியுது, ஆனால் அந்த அமைதி ஏன் எனக்கு நிலைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போது நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் புரிதல். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மனசு ரிலாக்ஸ் ஆயிடுது, இப்போ மனசு அமைதியாயிடுது, இப்போ அத்தோட நம்ம வேலை முடிஞ்சுது. நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அகத்துல வேலை இல்லைன்றத புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அந்த புரிதலோட நம்ம வேலை முடிஞ்சுது. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மனசு அமைதியா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன?
அதைத்தான் புரிஞ்சுக்கிறோம். நம்ம நம்ம வேலை அதோட முடிஞ்சது. நமக்கு இந்த மாதிரி அகத்தை ஒன்றும் பண்ணாம இருக்கும் பொழுது அந்த மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுதுன்னு தெரியுது, நமக்கு அகத்துல பண்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு புரியுது. அப்போ நம்ம புரிஞ்ச வரைக்கும் தான் நமக்கு வேலை இருக்கு, புரியற வரைக்கும் தான் நமக்கு வேலை இருக்கு. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதோட நம்ம வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம மைண்ட் எப்படி இருந்தா என்ன, அவ்வளவுதான். அந்த எப்படி இருந்தாலும் என்னங்கிறது தான் வந்து நம்மளோட அந்த அது நமக்கு புரிஞ்சிச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறது. அந்த இடத்துக்கு வரலன்ற வரைக்கும் நமக்கு என்னன்னா, ஆமா புரியுது, ஆமா புரியுது, ஆனா எனக்கு அமைதியா இருந்தாதான் அது ஒர்க் ஆகுது, அப்படி கிடையாது. நமக்கு அந்த புரிதல்னாலதான் அந்த அமைதி வருது. அந்த புரிதல் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னா, இது இப்படிதான் அது வேலை செய்யுது, அகத்துல வேலை ஒண்ணுமே இல்லை அப்படிங்கும் போது, அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலையே இல்லை, அதுக்கப்புறம் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்க கூடாது, அல்லது வந்து அமைதியா இருந்தா என்ன, ஆர்ப்பாட்டமா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன அப்படின்னு அதை மைண்ட் பண்ணாம விட்டுட்டு அடுத்து வேலையை போய் பார்க்க வேண்டிதான். அப்பதான் எனக்கு இது புரிஞ்சிச்சு, எனக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்மளால வர முடியும். சொல்லுங்க பிரபாத். நம்ம ரெண்டு விஷயம் மேடம். ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. அதான் மேடம், ரெண்டு விஷயம். ஒண்ணு நீங்க கன்ஃபர்மேஷன் பத்தி கேக்குறீங்க இல்லையா, புரிஞ்சிச்சுங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு கேக்குறீங்க. புரிஞ்சிச்சுங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறீங்க. புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு இது அந்த ஆங்கிள் எனக்கு புடிப்படல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஐயா வந்து இந்த தகவலை சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஒண்ணு எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன கான்செப்ட்ன்றது புரிஞ்சிருச்சு, ரெண்டாவது என்ன தோணுதுன்னா இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லைங்கிறது தெரியுது. சோ நான் வேற எங்க போனாலும் எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு இது ஒண்ணுதான் வழி அப்படிங்கறத நான் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டுமா? ஆமா, நீங்க வேற எங்க போனாலும் வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால இல்ல. இல்ல, அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, எனக்கு வேற சான்ஸே கிடையாது, எனக்கு இது ஒண்ணுதான் எனக்கு கூட்டுங்கிறத நான் புடிச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நிறைய போனதுனால இது இதை தவிர எனக்கு வேற வழி இல்லைங்கிறது, எனக்கு ஹோப்பே இல்லைங்கிறத நான் புடிச்சுக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன ஆங்கிள் எனக்கு புடிப்படல, அதை வந்து புரிஞ்சிருச்சுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சான்னு கேக்குறீங்க. இல்ல இல்ல, அந்த ஆங்கிள் எனக்கு அதான். இப்போ உங்களுக்கு இப்போ நம்ம வந்து இந்த யாகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு 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 உடன் ஸ்டிக் வச்சு இது பண்ணிட்டே இருப்பாங்க, கடைசியில வந்து அதையும் உள்ள போட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்க வெவ்வேறு முறைகள்ல வந்திருந்தாலும், இப்ப ஐயாவினுடைய பாதையில நம்ம எல்லாம் போனா கூட, இப்ப ஐயா சொல்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த கடைசி உடன் ஸ்டிக், அதையும் தூக்கி போட்டுடுறோம். அது எப்ப தூக்கி போட முடியும் அப்படின்னா, பிரபாத்துக்கே தெரியுது இதுக்கு மேல இதுக்கு ஸ்கோப் இல்ல. அதுதான் அப்ப உங்களுக்கு அது தெரியுது. உங்களுக்கு முதல்ல புரியுதுங்கிறது வந்து என்னன்னா, அகத்துல வேலையே இல்ல, ஆமாவா இல்லையா, அது புரிஞ்சுக்கிறது. ஓகே, இப்போ அகத்துல வேலையே இல்ல, இதை தவிர வேற ஒண்ணுமே ஸ்கோப் இல்ல, அகத்தை சரி பண்றதுக்கு வேற தேவையும் இல்ல, ஸ்கோப்பும் இல்ல, வேற மெத்தடும் இல்ல, அப்ப அகம் தானா இயங்கட்டும் அப்படின்னு நீங்க அதை வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பெர்மிஷன் கொடுக்குறீங்க இல்லையா, ஒரு சரண்டர் ஆகுறீங்க இல்லையா, அது நீங்க உங்களுக்கு அது உங்களுக்கே அது தெரியுது, நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த புரிதலை வந்து நீங்களா தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான், அதுதான் கன்ஃபர்மேஷன். இதுல இன்னொரு கேள்விங்க மேடம். ஆக்சுவலா நான் ஒரு 2 weeks பிஃபோர் வந்து ஒரு 3 ஃபங்க்ஷன் வந்தது, நான் ஒரு 600-700 பேர்த்த பார்க்கணும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸை பார்க்கணும். ஸோ நான் அவங்க நிறைய சொல்லுவாங்க, நானும் நிறைய பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது மனம் ஆட்டோமேட்டிக்காக சஞ்சலப்படும். ஆனால் அந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்ததுன்னா, என் எண்ணம் தனியாக அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குது, என் கவனம் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்குது, நான் டிஸ்டர்பே நான் கையிலேயே எடுக்கவே இல்லை, அதுவாக தான் ஒர்க் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஒரு வாரம் கழிச்சது காணாமல் போயிடுச்சு. இது எக்ஸ்பீரியன்ஸா
இல்ல என்னோட புரிதலுடைய துவக்கமா அப்படிங்கறது எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. புரிதல் வந்து எந்த மொமெண்ட்ல உங்களுக்கு ஒண்ணுமே இதுல வந்து ஸ்கோப்பே இல்லைன்னு புரிஞ்ச அடுத்த செகண்டே புரிதல் வந்து உட்கார்ந்துருச்சு, புரிதல் வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ அந்த புரிதல் ஒவ்வொரு சூழ்நிலையும் அதுவே வேலை செய்யும். இப்போ இது ஒரு பழக்கமோ ஒரு பயிற்சியோ கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த இந்த விதத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு. இப்போ நீங்க எந்த ஒரு பதட்டமும் இல்லாம நீங்க படிக்க என்ன என்ன தேவையோ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அது நான் நீங்க செஞ்சோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த அவேர்னஸ், உங்களுக்கு அந்த அவேர்னஸும் இருக்குல்ல நம்ம இப்படிதான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம்னு. சரி ஓகே, இப்போ சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கே ஒரு மீட்டிங் போகும்போது பதட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப போன வாரம் அப்படி இருந்தப்ப சூப்பரா இருந்துச்சுல, 700 பேர் பார்க்கும் போதே நம்ம அவ்வளவு அமைதியா இருந்தோம்ல, இப்ப என்னடா 4 பேரை பார்க்கும்போது நமக்கு இப்படி வருதே அப்படின்னு நீங்க உங்களை கேள்வி கேட்கல அப்படின்னா பிரபாத் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, புரிஞ்சத தெரிஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா அதான் இல்ல, ஏன்னா அதோட இஷ்டம், அது எப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து பண்பட்ட மாதிரி பாலிஷ்டா இருக்கும் பொழுதுதான் வா சூப்பர் அப்படின்னு அதை ஏத்துக்கிறதோ, அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் போது நம்ம அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம நம்ம ரிஃபைன் ஆகணும் போல, நம்ம இன்னும் கொஞ்சம் டியூன் ஆகணும் போல அப்படின்ட்டு நம்ம அதை வந்து இது பண்ணக்கூடாது. என்னவா அப்ப அன்னைக்கு 700 பேரை ஹேண்டில் பண்ணும் போதும் ஸ்மூத்தா போச்சு, இப்ப 2 பேரை ஹேண்டில் பண்றதுக்கே எனக்கு பதட்டம் வருது, பட் ஓ அப்படிதான் இருக்கு. சோ இந்த இடத்துல என்ன நடக்குது, இங்க நமக்கு நம்ம கிட்ட இருந்து இதை எப்படி ஹேண்டில் பண்றது, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைவா நீங்க வந்து இப்பதான் வந்து ரியலா ஒரு விஷயத்தோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இல்லைன்னா அது மாதிரியே இது வேணும், இது மாதிரியே அது இருக்கக்கூடாது, அப்புறம் அது மாதிரியும் இது மாதிரியும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருப்போம். சோ அது இருக்காது, அவ்வளவுதான். சோ இப்போ நீங்க இப்போ இந்த அக்செப்ட் பண்ணிக்கிறதும் நிராகரிக்கிறதும் ஒண்ணுதான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, நீங்க உங்களுக்கு அந்த அமைதியா இருக்கிறது ஓகேங்கிறீங்க, அத வந்து நீங்க அதை பத்தி மைண்ட் பண்ணவே இல்லைங்கிறது தான் நிராகரிக்கிறது. சோ ரெண்டு ஒண்ணுதான். சோ இதுதான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எப்போ நீங்க கன்ஃபார்ம் அப்படின்னா, இப்ப சப்போஸ் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்குள்ளே திருப்பி நீங்க உள்ளுக்குள்ள டேர்ன் பண்ணிட்டு வேற மாதிரி முரண்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அப்போ முரண்படுறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அப்ப புரிதல கூட சந்தேகப்பட தேவையில்லை, முரண்படுறோன்னு தெரிஞ்சுக்கங்க. ஆனா முரண்படுறது தேவையா இல்ல, நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், உள்ள வந்து எனி டைம் எப்படி வேணாலும் கிளைமேட் மாறலாம், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு லாஸ்ட் க்வெஸ்சன் மேடம், லாஸ்ட் க்வெஸ்சன். ஆக்சுவலா நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன், இந்த பவர் ஆஃப் நவுன்னு சொல்லிட்டு அந்த புக்குன்னு படிச்சுட்டு இருந்தோம். அப்ப அந்த புக்ல ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு சின்ன பிராக்டிஸ் மாதிரி சொல்றாரு, நீங்க இப்ப இந்த இப்பொழுத கவனிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அந்த இடத்துல அடுத்த ஸ்டெப் என்ன போறாருன்னா, இப்பொழுது நீ கவனிக்கிறது ஓகே, அதுல ஒரு அடர்வு தன்மை வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு ஒரு திக்னஸ், ஒரு ஃபைன் டியூன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி நம்ம புரிதலுக்கும் அந்த அடர்வு தன்மை ஃபைன் டியூன் வேணுமா, இல்ல புரிதல் புரிதல் தானா? புரிதல்ல ஆழமான அகலமான அழகான அலங்காரமான புரிதல் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. இது வெரி சூப்பர்ஃபிஷியல் இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். அதனாலதான் இதனுடைய சிம்பிளிசிட்டியும் அதனாலதான் அதனுடைய அந்த ஒரு பிரம்மாண்டமும் அதுலதான் இருக்கு. சோ இப்ப நீங்க அந்த நவ் பவர், நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பிரவாகத்துல இருக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, நீங்க நவ்லதான் இருக்கீங்க. நவ்னா வந்து என்ன, அவ்வளவுதான், அது என்ன இருக்கோ இருக்கிறதுல இருக்கிறோம், அவ்வளவுதான். அது ஒரு பிராக்டிஸ் மாதிரியோ அப்சர்வ் பண்ணவோ எதுவுமே தேவையில்லை. சோ நம்ம இதை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கிறதுக்கோ, நீங்க 1 இயர் கழிச்சு எப்படி ஆவீங்க, இப்ப இவ்வளவு தூரம் எப்படி ஆயிருக்கு இம்ப்ரூவ்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் வந்தா என்ன வராட்டி என்ன அப்படின்னு கெத்தா விட்டுட்டு நம்ம வேலையை பாக்குறது தான் உறுதிப்பாடு. இந்த இடத்துல ஐயா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரியும் சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு வீட்டுல வந்து வாடகைக்கு இருக்கிறோம், அப்புறம் சூழ்நிலை காரணமா அதை நம்ம வேற வீடு மாத்திடுறோம். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றோம், பழக்க தோஷத்துல பழைய வீட்டுக்கு போயிடுறோம். அப்புறம் அடடா நம்ம மாதிரி நம்ம வீடு வேற வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஞாபகம் வந்துருது, திருப்பி நம்ம வந்து புதுசா வீட்டுக்கு போயிடுறோம். இந்த மாதிரிதான் நம்மளோட புரிதல் வந்து நம்ம
தெரியாம போயிட்டா கூட வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம எடுத்திருக்கிற அந்த முடிவு. ஏன்னா நம்மளோட மனம் வந்து எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்படிதான் அதை புரியும் போதே அக்செப்டன்ஸ் நமக்கு அதன் விளைவாக வரக்கூடியது தான் அக்செப்டன்ஸ். அப்போ இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற அந்த முடிவு நம்ம புரிஞ்சு இருக்கும்போது அந்த புரிதல் அந்த முடிவு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நமக்கு வந்து செயலுக்கு வந்துடும். அது ஒண்ணுமில்லாததுல ஒண்ணுமில்லாததான் போறது, அது ஒண்ணு இல்லைங்கறத அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஒன்றும் செய்வதற்கு அதுதான். இப்ப நம்ம இப்ப நான் இன்னைக்கு வந்து எதை நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இவ்வளவுதான் இது அப்படின்னு டிராப் பண்ணணும். அந்த பாலை வந்து கையில புடிச்சு வச்சுட்டு உருட்டிக்கிட்டே இல்லாம நம்ம புரிஞ்சிருச்சு, எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு, ஓகே இட்ஸ் இனஃப், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு தூக்கி போட்டணும். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஐயாவோட ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ வந்து நம்ம ஒரு ஊருக்கு போகணும், நம்ம டிக்கெட் எடுத்திருக்கோம், ரிசர்வ் பண்ணியிருக்கோம், டிக்கெட் வச்சுருக்கோம் கையில். இப்போது நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அந்த பஸ் எடுக்கணுமோ ஒரு வாட்எவர் ரயில்வே ஸ்டேஷன் போய் எடுக்கணும். பட் இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆட்டோலோ கேப்லோ போகிறோம், அப்போ வந்து அந்த சைடு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஊர்வலம் வருது, அப்புறம் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் இதுவாகுது, அப்புறம் அந்த பக்கம் ஒரு சாவு ஊர்வலம் வருது, என்னென்னவோ வருது. ஸோ நின்று 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 நம்ம டிராஃபிக் ஜாம் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போது நம்மளுக்கு டென்ஷனாக பயங்கர டென்ஷனாக இருக்கும். ஏன்னா ஃபுல் மணி கட்டியாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு, இப்போ டிக்கெட் கேன்சல் பண்ணால் ரீஃபண்டும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம மிஸ் பண்ணிட்டா ரீஃபண்டும் கொடுக்க மாட்டாங்க, ப்ளஸ் நம்ம போக வேண்டிய இடத்துக்கும் போக முடியாது, வெளியூருக்கு போகிறதும் கேன்சல் ஆகிடும், அதனால நிறைய ப்ராப்ளம் வரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் பண்ணி கடைசியில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம், அந்த கரெக்டாக பஸ் அவன் எடுக்கிறதுக்கு அந்த கிரேஸ் டைம் 5 மினிட்ஸ் கொடுத்து எடுக்க போகும்போது நம்ம அப்படியே ஓடி போய் அப்படியே ஃபுட்போர்டில் தொங்கி ஏறிட்டோம். ஆனால் வி மேட் இட். ஸோ இப்போ நம்ம போய் ஏறிட்டு அப்பாடான்னு உட்காந்துடுறோம். இப்போ இது வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், வேலை இருக்கும், நம்மளோட முயற்சி இருக்கும், எல்லாமே இருக்கும், எப்படியாவது அந்த 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 பஸ்ஸை எடுத்துடணும் அப்படிங்கிறது. இப்போ நான் போய் ஏறி உட்கார்ந்த பிறகு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என் வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சுது. இப்போ இந்த பஸ்ஸு போகும்போது அங்கே திருப்பி ஊர்வலம் வருது, திருப்பி ஸ்ட்ரைக் ஆகுது, திருப்பி பஸ்ஸை நிறுத்துறாங்க பண்ணுறாங்க. ஆனால் இதில் நான் டென்ஷன் ஆகிட்டு இருப்பேனா, நம்ம டென்ஷன் ஆகுமா? ஏன்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு, இனி அது டிரைவரோட தலைவலி, அவரு அடிச்சு முன் வேகமா எங்க விடுறாரோ அந்த ஸ்பீடை பிக்அப் பண்ணி அவர் கொண்டு போயிடுவாரு, இதுதான் அவரோட வேலை இல்லையா? ஸோ எத்தனை தடைகள் வந்து எவ்வளவு டிலே ஆகி என்ன டிராஃபிக் ஜாம் ஆனாலும் நம்ம வேலை முடிஞ்ச பிறகு அப்பாடான்னு உட்கார்ந்துட்ட பிறகு அந்த பாலை டிராப் பண்ணிடுறோம் இல்லையா, நம்ம பொறுப்பை கைவிட்டுறோம் இல்லையா? அப்படி அப்படி விடாம நம்ம அந்த டிரைவர் ஐயோ நீ போயிடுவியா போக மாட்டியா அங்க உட்காந்துட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு ஒரு சில்லியா இருக்கு. அதுதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு முடிச்சுட்டு நம்ம வேலை அதோட முடிஞ்சிருச்சு, இனி நம்ம வாட்ச்மேன் வேலை பார்க்க தேவையில்லை, மைண்ட் எப்படி இருக்கு, என்னவா இருக்கு, அதுவா இருக்கா இதுவா இருக்கா, ஆழமா புரியுதா அகலமா புரியுது, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம நேச்சுரலா அந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆயிடுவோம்ல, நம்ம வேலை கரெக்டா பண்ணிட்டோம், நம்ம பஸ் எடுத்துட்டோம். ஸோ கண்டிப்பாக மீதி உள்ள பயணம் கரெக்டாக அது எப்படி போகணுமோ போகும் அப்படிங்கிறத தான் இதோ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும். அப்படின்னா நம்மளுக்கு உள்ள அந்த தெளிவு, நமக்கு இவ்வளோதான் நம்மளோட ஸ்கோப்பு, நம்ம அதை கரெக்டாக பண்ணிட்டோம், நம்ம வேலை முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம அதை வந்து பாதர் பண்ணிட்டே இருக்கிறது வந்து டிரைவருக்கு செம நியூசன்ஸாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து ஆளாளுக்கு சொல்லி நீ போயிடுவியா போக மாட்டியா அதுவா இதுவா அப்படி பண்ண இப்படி பண்ண ஐடியா கொடுத்து அந்த மாதிரி தான் நம்ம அந்த அந்த நவுல இருக்கமா அந்த பண்ண நம்ம எதுவுமே டியூன் பண்ண தேவையில்லை. சாலிடாக தைரியமாக நீங்கள் இவ்வளோதான் முடிச்சுட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பால டிராப் பண்ணிடுறீங்க, அது வந்து ஒரு மாதிரி இன்செக்யூரா தான் இருக்கும், பட் அதை போட்டுட்ட பிறகுதான் உங்களுக்கு எல்லாமே ஓபன் அப் ஆகும். அதனுடைய ஒரு அதுக்கப்புறம் உள்ள செயல்கள்ல உள்ள ஒரு விஷயங்கள் வந்து வேற நீங்க என்ன நீங்க வந்து இது பண்ணாலும் கிடைக்காது. ஸோ ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய இமோஷனல் பேகேஜ் நம்ம அவ்வளோ தூக்கி சுமக்கிறத ஃபுல்லா விட்டுடுறோம் நம்ம.
அது வந்து அதுதான் உண்மையிலே விடுதலை, சுதந்திரம், வாட் எவர் தட் இஸ், நம்ம அதை தூக்கி சமக்காம இருக்கிறது. ஸோ அது நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலைன்னா நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம அதை டேஸ்டே பண்ண முடியாது. இப்படியே உழம்பிட்டே உட்காந்துட்டே இருக்கிறது வந்து, போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கிறது எனிவே யாருக்குமே பயன் இல்லை. ஸோ அதை தைரியமா வந்து முடிச்சுக்கலாம், பால டிராப் பண்ணிடலாம். ஸோ அரவிந்த் சொல்லுங்க, வேற யாராவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம், சித்ராமாவும் இருக்காங்க. ஹாய் மேம், நான் என்னோட ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன். ஜஸ்ட் என்னன்னா, இப்ப நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஐ மீன் ஒருத்தர் சொன்னாரு, ஸோ அது வந்து வந்துட்டு டக்குன்னு போயிடுது, ஸோ அதனால நம்ம அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன் அதை வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ண வேணாம் அப்படிங்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து புரிதலோட ஒரு பை ப்ராடக்ட் தானே தவிர, அது மட்டுமே வந்து நம்ம புரிதல்னு எடுத்துக்க வேணாம் அப்படின்றது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் இந்த மாதிரி நிறைய ஐயாவும் சொல்லியிருக்காரு, நம்மளும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு, ஸோ இவ்வளவுதான், ஆனா அது எனக்கு நடக்கல அப்படின்றப்ப நம்மளோட புரிதல் மேல வந்து ஒரு சந்தேகம் வந்து வருது. பட் ஆனா அது எல்லாமே நமக்கு பாத்தீங்கன்னா, புரிதல்ன்ற அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். அது இது எல்லாமே பை ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம அதை வந்து ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. பட் இன்ஸ்டெட் அது வந்து நமக்கு இந்த புரிதலோட நடந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து நடக்கும். ஸோ இது வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மேடம். அப்புறம் இது போக எனக்கு ஒரு புரிதல் வந்து புரிஞ்ச பிறகு புரிதல் தான் வேலை செய்யுது, ஆனா அது ஃப்ளூக்கா இல்ல என்ன, இப்போ நம்மளுக்கு தெரியணும், நமக்கு தெரியுங்கிறது தெரியணும், நமக்கு தெரியுதுங்கிறது நமக்கு தெரியணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரவிந்த், இப்போ புரிதல் தான் வேலை செய்யுது, நம்ம வந்து அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஆனா அந்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பொறுப்பு இருக்கு. அந்த மலர்வு வந்து தானாதான் வரணும். ஓகே, ஒரு ஒரு இயல்புகள் வெளியில வந்து மலர்றது வந்து தானாதான் வரும், அதை நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. நம்ம வந்து லிபரேஷன், விடுதலை பிரவாகத்தை நம்ம கம்பல் பண்ண முடியாது. அது வந்து அது ஒரு நிகழ்வு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது 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 ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம தடை பண்ணாம இருக்கோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய முடிவு முடிச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பை ப்ராடக்ட், நம்ம வந்து ரிசல்ட்ஸ் பத்தியே பார்க்கல. நமக்கு நமக்கு என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது ரிசல்ட், பட் இதுதான் நமக்கு என்னன்னு புரியுது. நமக்கு எனக்கு புரிஞ்சிச்சுங்கிறது எனக்கு தெரியணும். இப்போ நான் ஹைவேல போயிட்டு இருக்கேன், இந்த எக்ஸிட் எடுத்தேன்னா இந்த ஊருக்கு போகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ நான் இப்போ இந்த எக்ஸிட் எடுத்துட்டேன், பட் நான் கவனிக்காம டக்குன்னு ஒரு எக்ஸிட் வந்தோன்னா எடுத்துட்டேன், நான் அந்த நம்பரை பார்க்கல, அது இந்த ஊருக்கு தான் போகுதான்னு நான் பார்க்கல. அப்போ நான் போயிட்டு இருக்கும் போது எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும்ல, ஒருவேளை நம்ம அடுத்த எக்ஸிட் எடுக்க வேண்டியது முன்னாடி எடுத்துட்டோமோ, நம்ம பேசிட்டே விட்டுட்டோமோ. அப்போ நான் என்ன பண்ணுவேன், சரி ரொம்ப தூரம் போயிட்டு எல்லாம் இது பண்ணாம சரி திருப்பி யூடர்ன் எடுத்து ஹைவேல போயிட்டு திருப்பி போய் நம்ம பார்த்துட்டு வருவோமா, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ இந்த இந்த இதுல போறோம், இந்த எக்ஸிட் தான் எடுத்துட்டோம், அந்த எக்ஸிட் நான் தான் எடுத்தேங்கிறதும் எனக்கு தெரியுது. அப்ப நான் திருப்பி திருப்பி அந்த குழப்பு வேணா குழம்பு வேணா, வேற சில பேர் கூட சொல்லுவாங்க, ஐயோ இது மதுரைக்கு போற எக்ஸிட்டே இல்ல, இது வேற ஏதோ ஊருக்கு போனா, இல்ல நமக்கு தெரியும்னா நம்ம பாட்டுக்கு அதுல கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா. அது அது சொல்றவன் வந்து வேற ஊருக்காரனா கூட இருக்கலாம், அவனுக்கு தெரியாம இருக்கலாம். சோ அந்த ஒரு கன்விக்ஷன் வந்து நம்ம நமக்கு நமக்கு தெரியுதுங்கிறது தெரியும். ஓகே மேடம், இன்னொரு சின்ன க்வெஸ்சன். ஸோ சரவணன் சார் வந்து அவரோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ என்னன்னா, ஒரு விஷயம் வந்து பழக பழக அது வந்து நம்மளோடதாவே ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு புரியுது, கன்ஃபர்மேஷனும் எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருக்கு. பட் எகெயின் நான் வந்து என்னோட டே டு டே லைஃப்ல அந்த புரிதலை வந்து நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது, அது பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுது, கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் ஆகுது. இன்னொரு விஷயத்துக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் வரும்போது, அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதை வந்து இது பண்ணிடுது. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் என்னோட புரிதலை வந்து சந்தேகப்படல, பட் எகெயின் வந்து என்னால் இதை பண்ண முடியாதுன்ட்டு ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணலை. பட் ஓகே, இது வந்து அனதர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு எடுத்துட்டு ப்ரோக்ரெசிவா நான் கொண்டு போறேன். ஸோ இந்த அப்ரோச் வந்து கரெக்டா, இது மாதிரி பண்ணலாமா, இல்ல வந்து இது ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு தடவை பார்த்துட்டேன் அப்படின்னா எகெயின் இது வரக்கூடாது அப்படின்றது வந்து கரெக்டா? இல்ல,
ஒரு இது ஒரு வாட்டி இது பண்ணிட்டா திருப்பி வரக்கூடாதுங்கிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் வருதுன்னா அதுதான் யதார்த்தம். அதை நீங்க வரக்கூடாதுங்கிறது தான் வந்து அது உண்மை இல்லை. இப்போ எல்லாரும் இப்போ இந்த க்வெஸ்சன் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்ம எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம்னா, உண்மைக்கு உண்மை எது, அது அந்த உண்மைக்கு க்ளோஸா இருக்கிறோமா இல்லை நம்ம இப்போ உண்மைனா நான் எதை சொல்ல வரேன்னா, இப்போ எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ திடீர்னு இன்லாஸ் எல்லாரும் வர்றாங்கன்னா ஆப்வியஸா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோம். அப்போ அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். அதுல இருந்து நான் மாறுபட்டு வேற ஏதோ எனக்கு இருக்கணும்னு நான் கேக்குறேன். நான் வந்து ஒரு வருஷமா இந்த பாதையில இருக்கேன், 10 வருஷமா இந்த பாதையில இருக்கேன், அது கிடையாது. மைலேஜ் இங்க கணக்கு கிடையாது. அது ஒரு சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சம்டைம்ஸ் வந்து அழுகையா வரலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப பயங்கரமா பசிக்குதுன்னா நீங்க உங்களுக்கு அழுக வரலாம், அந்த இடத்துல சாப்பாடே கிடைக்கும். அதுக்கா ஐயோ நான் அப்படியாப்பட்ட இதுவா இருக்கும், நான் இந்த விஷயத்துக்கு கூட என்னால இது பண்ண முடியா, அந்த மாதிரிலாம் இருக்க தேவையில்லை. அப்போ என்ன இருக்கோ அது உண்மை, அது இல்லாம வேற இருக்கணுங்கிற என்கிட்ட எதிர்பார்ப்பு இல்ல அப்படின்ட்டா அவ்வளவுதான். ஓகே மேடம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளால எதுவும் பண்ண முடியாது, ஸோ அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் அது அப்படிதான் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டா, ஸோ அதுதான் வந்து புரிதல். அப்போ நீங்க உங்களுக்கு இன்னும் பெட்டரா ஒரு மைண்ட் செட் வந்திருக்கணுமோ அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காம, அரவிந்த் வந்து ஓகே இப்ப இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், இன்னும் வேற ஏதாவது கிரியேட்டிவா பண்ண முடியுமா அப்படின்னு அதை ஹேண்டில் பண்றதுல வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டிய காமிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். சோ நீங்க அங்க ஷிஃப்ட் ஆயிடுங்கிற, நீங்க இங்க 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 கொஞ்சம் கூட இங்க திரும்ப வேண்டாம். அது எல்லாருக்கும் வரும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தா ஐயாவுக்கும் அந்த பதட்டம் வரும், யாருக்குனாலும் வரும், அரவிந்துக்கும் வரும், ஐயாவுக்கும் வரும். ஸோ நம்மளுக்கு இனிமே கேம் என்னன்னா எப்படி ஹேண்டில் பண்ண போறோங்கிறது தான் நம்ம கேமே. ஒழிஞ்சு நமக்கு வரக்கூடிய உள்ளுக்குள்ளேந்து வருது இல்லையா, அதை மாத்துறது நமக்கு ஸ்கோப்லெஸ். ஓகே, ஒன் செகண்ட் சொல்லுங்க. இப்ப வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கும் போதே அப்ப அந்த இடத்துல வந்து அவர் அக்செப்ட் பண்ணல, வேற எதையோ எதிர்பார்க்கறாங்க இல்லைங்களா, அதை எதிர்க்கிறாங்க அந்த இடத்துல. அதை புரியும் போதுமே அந்த இடத்துல அக்செப்ட், இப்ப நம்ம இந்த இடத்துல எதிர்க்கிறோங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சாவே அப்ப அக்செப்டன்ஸ் வந்துடும். வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லும் போது நீங்க வரக்கூடாதுன்ட்டு நான் இது பண்ணல, அது வந்து வருது, பட் ஆனா அதோட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்குன்றேன். சோ அப்படி சொல்றேன் நான், அது வந்து வருது, அத வந்து அந்த புரிதலோட கான்செப்ட் அந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கும்போது அந்த வரக்கூடிய அந்த தாட்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எகெயின் ஏற்கனவே ஒரு இடத்துல புரிதல் நமக்கு ஒர்க் ஆச்சு, இந்த இடத்துல ஏன் நமக்கு ஒர்க் ஆகல, ஸோ அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கலையா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வருது எனக்கு. அதேதான் இது, இப்போ ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருந்தாலும் அப்படி ஜாஸ்தியா இருக்குதுன்னு ஃபீல் பண்றீங்க இல்லையா, இந்த இடத்துல அது அப்படிதான் இருக்குது. ஏன் ஜாஸ்தியா இருக்குதுன்னாவே அப்ப ஜாஸ்தியா வேண்டாம் அப்படின்னு தானே சொல்றீங்க இன்டைரக்டா. புரியுது புரியுது. இன்னும் ஒரு ஸ்டெப்ல போய் இது ஜாஸ்தியா இருக்குன்னு நான் சொல்றேன், ஆமா ஜாஸ்தியா இருக்குன்னு நான் சொல்றேன், அதுதான் இப்போதைக்கு எனக்கு இருக்கு. ஓகே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அதனாலதான் நம்ம வேற மாதிரி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க அந்த இடத்துல கூட அங்க கூட நீங்க அந்த இதெல்லாம் நீங்க வந்து இது பண்ண வேண்டாம். இப்போ எனக்கு கடுப்பா இருக்கு, கடுப்பா இருக்குங்கறதும் இருக்கு. அதோட சோ நம்ம எதுவுமே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணவே உருட்டவே தேவையே இல்லை. ஆமா இல்ல, அப்போ நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஆமா எதிர்பார்ப்பு இருக்கு. எனக்கு எரிச்சலா இருக்கு, அதை விட எனக்கு இதுவா இருக்கு, அப்படி இருந்துருக்கலாம்ல எனக்கு தோணுது இல்ல, அதுதான் இருக்கு. ஓகே, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், அது நான் கூப்பிட்டு வரல இல்லையா, அந்த கம்பாரிசனை நீங்க கொண்டு வரல.
இப்போ அந்த கம்பேரிசனுக்கு ஏதோ வேலை பார்க்கணுமா, அப்போ இந்த புரிதல் வந்து நான் இன்னும் பலப்படுத்தணுமான்னு போகிறீங்க பாத்தீங்களா, அதுதான் நம்ம வேண்டாம், அது டீடூர் அப்படின்னு சொல்றோம். எதுவா வேணாலும் இருக்கலாம், குழப்பமா இருக்கலாம், டவுட்டா இருக்கலாம், அல்லது நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அது நம்ம அப்படிதான் இருக்கு. அதுதான் உண்மைங்கிறது வந்து கண்டென்ட் கிடையாது, என்ன அந்த மொமெண்ட் இருக்கோ அதுதான் உண்மை. ஓகே மேடம், பெர்ஃபெக்ட், புரியுது எனக்கு. தேங்க்ஸ் தேங்க்ஸ். அதோட நம்ம முரண்படலைனாலே, முரண்பட்டாலும் ஒன்றும் வேலை இல்லைங்கும் போதே நமக்கு அதுவே ஈஸி ஆயிடும். அதுதான் அக்செப்டன்ஸ். இப்ப நம்ம வந்த ஸ்ட்ரெஸ் அக்செப்ட் பண்ணிக்கல, இந்த சென்ஸ் இதுதான் இருக்கு, சோ அது அக்செப்டன்ஸ். இந்த முரண்பட்டுகிட்டு இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அந்த இடத்துல அக்செப்டன்ஸ் தான். அந்த அவேர்னஸ், அந்த புரிதல் வேலை செய்யுதுங்கிறது அதுதான் நம்மளுக்கு அந்த அந்த தெரியுது இல்லையா, தெரிஞ்சுக்கிறதே. ஓ, இப்ப தெரிஞ்ச பிறகு நம்ம அத இது பண்ண மாட்டோம். ஓகே மேம், थैंक यू. அது ஷூர், அது வேற வேற கலர்ல லேயர்ல வரும். நம்மள திருப்பி அதை ஏதோ ஒண்ணு பண்ண சொல்லி தான் அது வரும். அதுக்கு தான் நம்ம இங்க, நமக்கு ஏன் அது நமக்கு நமக்கு புரிஞ்சிச்சுங்கிறது ஏன் தெரியணும்னா, இப்போ அரவிந்துக்கு தெரிஞ்சிருச்சு. இனி அரவிந்த் வந்துட்டு நான் நான் வந்து இது வேலை செய்த வேலை செய்ய கேட்க முடியாதுல்ல, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இனி கேட்க மாட்டீங்கல்ல. ஆமா, இனிமே அந்த க்வெஸ்சன் வராது, கண்டிப்பா வராது. ஆமா, அப்படியே கேட்டாலும் நமக்கு அதுதான் வருது அப்படிங்கறதோட விட்டுட்டு போயிடுவீங்க, ஒடிஞ்சு சந்தேகப்பட மாட்டீங்க. அதுதான் கன்ஃபர்மேஷனோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே மேடம், சோ நான் வந்து பால் இன்னையோட டிராப் பண்ணிடுறேன். சூப்பர். How can someone depressed accept a feeling? Is depression a feeling like happiness and sadness? How can I accept it? டிப்ரெஷன் வந்து எப்படி நான் ஏற்றுக்க முடியும், மன அழுத்தத்தை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னா, ஏற்றுக்க முடியல அப்படின்னு தானே அர்த்தம். மன அழுத்தத்தை என்னால் ஏற்றுக்க முடியல, அவ்வளோதான். என அது என்னை கஷ்டப்படுத்துது, என்னை அழுத்துது, என்னை சங்கடப்படுத்துது, என்னை முடக்கி போடுது, என்னால் மன அழுத்தத்தை ஏற்றுக்க முடியல அப்படிங்கறத எனக்கு இன்னையோட உண்மை அதுதான் இருக்கு. இப்போ அதை நான் எப்படி, நான் மன அழுத்தத்துல இருந்து வெளியே வரணும், வெளியே வரணும்னு இது பண்றதை விட, சரி புறத்துல வந்து எனக்கு இது இவ்வளவு இதுவா இருக்குது, சரி மேபி ஒரு வாக் போகலாமா, இது பண்ணலாமா, நம்மளுக்கு முடிஞ்ச பேபி ஸ்டெப்ஸ். ஒரு குழந்தை ஒரு அடி எடுத்து வச்சு திருப்பி உழுகதான் போகுது, இன்னும் நடக்க தெரியல அதுக்கு, பட் அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம புறத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணலாம். நீங்க அந்த டிப்ரெஷனை வந்து ஏத்துக்குங்க அப்படின்னா, சி அங்கதான் எல்லாருமே தப்பா எடுத்துக்கிறது. ஏத்துக்கிறதுனா அப்படியே வாயில வச்சு திணிச்சு சாப்பிடு சாப்பிடு அப்படி சொல்ற மாதிரி ஏத்துக்க முடியாது. அது ஏதோ ஒரு ப்ராசஸ் மாதிரி அதை ப்ராக்டிக்கலா ஃபாலோ பண்ற மாதிரி நினைச்சிடுறாங்க. இப்ப எனக்கு இதுதான் இருக்கு, செம்ம டார்ச்சரா இருக்கு, டிப்ரெஸ்டா இருக்கு, என்னால ஏத்துக்க முடியல. அது அதுதான் அது. அப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன அப்படின்னா, எனக்கு அந்த மன அழுத்தம் வரக்கூடாது, அதுதான் அந்த இடத்துல அவங்களுக்கு உண்மையான நிலை. எனக்கு இந்த டிப்ரெஷன் வரக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு முடிவு வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் எப்படி அதை ஏத்துக்கிறது அப்படின்னு அந்த கேள்வியே வருது அவங்களுக்கு. ஆமா, அந்த எனக்கு அது வேண்டாங்கிறோம்ல. ஆமா, என்னால ஏத்துக்க முடியல, அதுதான் என்னால உண்மையா இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் அக்செப்டன்ஸ். நம்ம அதை நம்ம அப்ரூவ் பண்ணல, நம்ம எதையும். நான் டிப்ரெஷன் மன அழுத்தத்தை அப்ரூவ் பண்ண சொல்லல உங்களுக்கு. சி ஆல்ரெடி நம்ம கூப்பிடாமலே வந்துருச்சு, நம்ம கூப்பிட்டா வந்துச்சு, அது ஆல்ரெடி இருக்கு, அத நம்ம விளங்கிக்கிறோம், அவ்வளவுதான். வாசன் சொல்லுங்க. வணக்கம். என்னுடைய புரிதல இதுல பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப என்னன்னா, ஸ்ட்ரெஸ் என்ன, பெயின் என்ன உணர்வு என்னாலும் மனசுல வரையக்குள்ள, அது அடிப்படையில வந்து நான் வெளியில அதுக்குரிய செயல்
கொண்டு இருக்கின்ற அடிப்படையில தான் இந்த உணர்வு வருதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னுடைய புரிதல், அதாவது நாங்க அதாவது ஸ்ட்ரெஸ் என்னன்னாங்கிற ஏதாவது ஒரு உணர்வு மனதுல வருதுன்னு சொன்னா அதுக்கு நாங்க வெளியில செயற்பட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. அதனால நாங்க புறத்துல உள்ள அந்த செயலை நாங்க சரியா கவனம் எடுத்து அதை செய்யக்கூட இந்த அகத்துல வர்றத, அதாவது நீங்க நீங்க இதுல விளங்கப்படுத்தின மாதிரி புறத்துல வந்து வர்ற வேலையை நாங்க சரியா எடுத்து செய்யக்குள்ள இந்த அகத்துல இருக்கிற பதட்டமோ கோபமோ ஸ்ட்ரெஸ்ஸோ வந்து அது தன் அது தன்னுடைய பாட்டிலேயே வந்து அது இல்லாம போயிடும் என்று நான் நினைக்கிறேன். அது சரிதான் வாசன் சார், தன்னை பாட்டுல நம்ம வெளியில செய்ய வேண்டியதை செய்யும் போது உள்ள சரியாயிடுதுங்கிறது, தன்னை பாடா சரியாயிடுதுங்கிறது கரெக்டு. இப்போ சில இடத்துல வந்து புறத்துல நம்மளுக்கு செய்யற, இப்போ நமக்கு பிரச்சனைகள் ரெண்டு விதமா இருக்கும். ஒண்ணு புறத்துக்கு செயல் தேவைப்படும், புறத்துலயும் நம்மளுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும். நம்ம மனசுல உள்ள அந்த ஒரு ஒரு பாரமும் இருக்கும் கூட. இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்க பொண்ணுக்கு ஒரு மேரேஜ் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கும்போது மனசு சங்கடப்பட்டுட்டு தான் இருக்கும். இப்போ அந்த மனசு சங்கடத்தை மட்டும் நம்ம சரி பண்றதுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்ம மனசை மட்டும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை சால்வ் ஆகல. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப் வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல வந்து இதுவாயிடும். ஸோ இப்போ இப்ப சில சமயம் பாத்தீங்கன்னா நம்ம புறத்துல வந்து செய்யறதுக்கு ஒண்ணுமே ஸ்கோப் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கேயோ பாம் போட்டுட்டாங்க, நம்ம அதை பாக்குறோம், அது அவ்வளோ ஒரு இதுவா இருக்கு, அதை பார்க்கும்போது மனசு சங்கடமா இருக்கு. இல்ல ஏதோ ஒரு செலிபிரிட்டி பாக்குறோம், அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அல்லது வந்து சூசைட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி கேட்கும்போது மனசு சங்கடப்படுது. இப்போ அந்த இடத்துல நமக்கு புறத்துல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, அது அகம் மட்டுமே சார்ந்த ஒரு விஷயம். இப்போ அந்த இடத்துல நம்ம செயல் செஞ்சு அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இல்ல, நமக்கு அத ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்குது இல்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அல்லது அதை மைண்ட் பண்ணாம விட்டுட்டு நம்ம இருக்கோம் அப்படிங்கும் பொழுது அந்த அகத்தினுடைய பிரச்சனை சரியாகுது. ஸோ அதுல ரெண்டு, எப்பயுமே நம்ம ஏதோ ஒரு செயல் செஞ்சு அது மூலமாவும் இதுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சில பிரச்சனைகளுக்கு செயல் இருக்கலாம், தேவைப்படலாம், சிலதுக்கு தேவையில்லாமலும் இருக்கலாம். செயல் தேவையில்லாததுல நாங்க அப்படியே அதை செய்யறது கொண்டு இல்லை என்று விட, யா ரெண்டுத்திலயுமே விடுறணும். இன்ஃபேக்ட் புறத்துல நமக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா கண்டிப்பா இதை விட்டா தான் அங்க போய் நம்ம வேலையை பார்க்க முடியும். சோ அதுக்கப்புறம் அங்கிருந்து வர்ற ஃபீட்பேக் வந்து நம்மளுக்கு இன்னும் பெட்டரா உள்ள ஃபீல் ஆகும். சோ நம்ம இப்ப மனசுல அமைதி வர்றதுக்காக நம்ம அந்த செயல் செய்யல, அந்த செயலே முக்கியத்துவம் எடுத்து செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்கும் ஒரு ஒரு சால்வ் ஆயிடும். உங்க புரிதல் கரெக்ட் தான், அதுல கொஞ்சம் ஒரு ரெண்டு வேறுபாடு இருக்குங்கிறதுக்காக சொன்னேன். ஆ சொல்லுங்க பிரபாத் அண்ட் ராஜலட்சுமி, அவங்களோட அப்புறம் நம்ம வைண்ட் அப் பண்ணிப்போம். மேடம் கேக்குதுங்களா? ஆ சோ கேக்குது, சொல்லுங்க மேடம். இந்த தியானத்துல சர்வரூப தியானம், அடுத்தது விகற்ப தியானம் சொல்றாங்க இல்லையா, இந்த நான் கவனிக்கிறது, அதுவும் புரிதலும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குமா? எனக்கு அது நான கவனிக்கவே முடியறதில்ல, அது அது பாட்டுக்கு அது சர்வரூப தியானம் மாதிரியே போகுது, எனக்கு அந்த நானை கவனிக்கவே வாய்ப்பு இல்லாம போயிடுது, அது நினைக்கவும் மாட்டேங்குது, அது புரிதல் அதை தள்ளிட்டு போயிடுமா? அப்படியா? நீங்க தியானமும் ஞானமும் வெவ்வேறு துருவங்கள். இந்த தியானத்துல எல்லாம் நீங்க நல்லா உங்களுக்கு அது செய்ய வந்துருச்சுங்கிறதுனால உங்களுடைய புரிதலோ இதுவோ வந்து உங்களுக்கு எந்த விதமான அஃபெக்டும் பண்ண போறது இல்லை. இப்போ நீங்க எந்த தியானமும் பண்ணலைன்னா கூட இட்ஸ் ஓகே, நீங்க இதை புரிஞ்சுக்கிறது இதுதான். இப்போ நம்ம அகத்துல எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்ட பிறகு
நம்ம புறத்துல ஒரு செயலை வந்து ஒரு செய்யறதுக்கு இப்ப இந்த தியானங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அதுவுமே போராடாதீங்க, உங்களுக்கு அது சுலபமா வருதா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கியூரியஸா இருந்து பாருங்க, உங்களுக்கு அது வருதா, சூட்டபிளா இருக்கா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சூட்டபிளானதை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து அப்படியே ஏதோ 100 மார்க் வாங்க வேண்டியது, நம்ம 20 மார்க் வாங்குறோம் அப்படி நினைக்க வேண்டாம். நம்மளுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அது ஒண்ணுமே போதுமானது, அது வேணும்னா எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விகற்ப தியானம் வந்து சொல்லுவாங்க, நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்க வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க, அல்லது நம்ம ஒரு இதுல ஈடுபடணும், நமக்கு அது பாதரிங்கா இருக்கு அப்படிங்கும் பொழுது, நம்ம அதனோட இணைஞ்சிக்கும் பொழுது நம்ம செயலை வந்து திறம்பட செய்ய முடியும் அப்படிங்கிறது ஸ்கோப்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அது வருதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதையுமே திருப்பி போராட வேண்டாம். ஓகே ஓகே. காஞ்சனாமா, கன்ஃபார்ம் அண்டர்ஸ்டாண்டிங், தேங்க்யூ. ஷோர்மா, காஞ்சனாமா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. சொல்லுங்க ராஜலட்சுமி அம்மா, சொல்லுங்க. எல்லாம் இப்போ நம்ம சிலது வந்து நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் கிடைக்கும், சிலதெல்லாம் நம்ம இவ்வளவுதான் அப்படின்னு முடிச்ச பிறகுதான் அதனுடைய ஒரு இதுவே தெரியும். அதனால தாராளமா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ராஜலட்சுமி அம்மா சொல்லுங்க. நீங்க இந்த நான் என்ன ரீசெக் பண்ணிட்டே இருக்கிறேங்கிறத மாதிரி சொன்னீங்க. நீங்க அதாவது நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு. நான் அமைதியா இருக்கும்போது என்ன ஓடிட்டு இருக்கு என் மனசுல, என்ன ரீசெக் பண்ணிட்டே இருக்கும்போதுதான் அது வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தம் ஜாஸ்தி கொடுக்குது அப்படிங்கறது எனக்கு புரியுது. அந்த ரீசெக் தேவையா? இல்ல தைரியமா சொல்லுங்க. இல்ல தேவையில்லை. பட் வெளியில அது ரீசெக் பண்றது பரவாயில்ல, பட் என்னையுமே நான் ரீசெக் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இன்னும் கொஞ்சம் எனக்கு எனக்கு அது ஒரு ஹேபிட் மாதிரி பண்ணிட்டேன். அது தெரிஞ்சோ தெரியாமலேயோ அது அன்கான்சியஸ், அது என்னை அறியாமலேயே அது ஒரு ஹேபிட் மாதிரி பண்ணிட்டேன். அதுலேருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க ஈஸியா அழகா சொல்லியிருக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அது எப்படியோ அது அப்படியே விட்டுருங்க, அதை போட்டு குடைய வேண்டாம் குத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேங்க. அது எனக்கு புரிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அவங்க சொன்னாங்க இல்லையா, எனக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. ஹேபிட்ங்கிறது என்னன்னா நம்ம அன்கான்சியஸா பண்றதுதான் ஹேபிட். இப்போ நம்ம அதை ஹேபிட்டா இருக்குங்கிறது அவங்களுக்கு கான்சியஸா தெரியுது இல்லையா, அத்தோடய அது இனிமே இட்ஸ் நோ மோர் ஹேபிட், இனிமே இட்ஸ் யுவர் சாய்ஸ். இனிமே நீங்க அதை செய்யறீங்க அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ், அது நீங்களா இது பண்றது. ஸோ அது அன்கான்சியஸா தான் இருந்திருக்கு, இப்ப அப்படிதான் இருந்திருக்குங்கிறத ஏத்துக்கிட்டா அது முடிஞ்சு, அவ்வளவுதான். உள்ள அப்படிதான் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், அது தப்பு கரெக்ட்ங்கிறது, பட் இப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் இருக்கு, இங்கதான் இருக்கோம் நம்ம. ஓகே போ, அவ்வளவுதான். சோ என்ன இடத்துல நம்ம இருந்தாலுமே ஓகே, நம்ம அதுக்கு ஓகே சொல்லிட்டாலே நம்மளுக்கு அதுதான் அக்செப்டன்ஸ். தேங்க்யூ. ஓகேம்மா, தேங்க்யூ. செல்வி சொல்லுங்க, ஃபைனல் ஃபைனல் கான்வர்சேஷன் இன்னைக்கு செஷனுக்கு. செல்வி அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஆ சொல்லுங்க. வணக்கம், நான் செல்வி திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். ஆ சொல்லுங்க. எனக்கு என்னன்னா நம்மளுக்கு வந்து மன கஷ்டம் வரும்போது அழுகெல்லாம் வருது, மிந்தி வந்து என்னோட எமோஷனை கொஞ்சம் அடக்கிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஐயாவோட புரிதல் தெரிஞ்ச உடனே நம்ம எமோஷனை காட்டுறது தப்பு கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்திருக்கேன். அதனால இப்போ கொஞ்சம் அழுக வரும்போது அழுகிறதும் பிரச்சனை இல்லை, அழுது அழுதுகிடுவோம், கொஞ்ச நேரம் அழுதுட்டு போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இப்போ நான் எங்க வீட்டுக்காரங்கள்ட்ட ஒரு காசு தான் கேட்கணும், அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கம் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கூட காசு வாங்குறதுக்கு வந்து நான் ரொம்ப மிந்தி கஷ்டப்படுறேன். இப்போ ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டுட்டு தந்தா தராரு தராட்டி போறாரு அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு. ஆனா வந்து நினைச்சுக்கிறேன், நம்மளுக்கு இது ஒரு தந்திரமா கேட்க தெரியலையே, ஐயாவோட புரிதல் வந்து எனக்கு இப்ப என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா அதை வந்து தந்திரமாவும் யூஸ் பண்ணதுக்கு தெரியணும்.
ஒரு தந்திரம் மனநிலை வேணாம். முந்தி வந்து எல்லாம் கடவுள் மேல உள்ளவர் பாத்துக்கிடுவாரு, மேல உள்ளவர் பாத்துக்கிடுவாரு அப்படின்ட்டு இருந்தேன். இப்ப என்ன சொல்றேன், நம்ம தான் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும் போல, தந்திரமா அதை கேட்க தெரியணுமா அப்படின்னு நினைச்சுக்கிடுவேன் சில நேரத்துல, அப்படி நினைச்சுக்கிடுவேன். மத்தபடி அழுகையும் வருது, என்னோட எமோஷன் நான் வெளியே காட்டுறது சரியா தப்பா அப்படின்னு தெரியல. செல்விமா நீங்க வந்து இப்பதான் ஒரு குழந்தைன்னா என்ன, ஐயோ நம்ம சிரிச்சிட்டோமே சரியா தப்பா, ஐயோ நம்ம அழுதுட்டோமே சரியா தப்பான்னா சொல்லும். அதுக்கு என்னென்ன வருதோ, இனிமேதான் நம்ம வந்து நம்ம உணர்ச்சிகள் உணர்வுகள் வந்து ஒரு தங்கு தடை இல்லாம அழகா எக்ஸ்பிரஸ் ஆகும். அதுக்கு நம்ம வந்து ஒரு இப்போ நம்ம வெளியில வந்து நம்ம ஒரு சிவிலைஸ்டா இருக்கிறது, நம்ம வந்து அழுகிறது வீக்னஸ் அது இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உள்ள சேகரிச்சு வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கேள்வி வருது. அது ஒரு மாதிரி உரைநிலை, அப்படி உள்ளுக்குள்ளேயே அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறது அது தேவையில்லை. ஒரு என்ன எப்ப பாரா அழுதுட்டே இருக்கோம், எப்ப பாரா சிரிச்சுட்டே இருக்கோம், அந்த மொமெண்ட்ல அதுதான். இப்போ ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டோமா நம்ம? அந்த சோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு நம்மளால ஒரு தாங்க முடியலங்கும் பொழுது அது வென்ட் அவுட் ஆகுது, அது ஒரு கிளென்ஸ் ஆகுது, அவ்வளவுதான். சோ நீங்க அது இப்பதான் வந்து நீங்க அந்த ஒரு இப்ப நம்ம ஒரு பெயின் கில்லர் மாதிரி நம் பண்ணி வச்சிருக்கிறது வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இதுவாகி ரிலாக்ஸ் ஆகி நீங்க தாராளமா உங்களுடைய விஷயங்களை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதனால வந்து எந்த விதமான ஒரு வீக்னஸோ எதுவும் கிடையாது. அண்ட் நீங்க இப்ப உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னீங்கல்ல அந்த தந்திரமா வாங்கணுமா அதுவான்னு, அது நீங்க அப்படி கூட வந்து அது சாமர்த்தியம்னு சொல்லலாம். நீங்க அதுக்கு அந்த அர்த்தம் கொடுக்க தேவையில்லை. இப்போ உங்க குடும்பத்தோட பொறுப்பு உங்க கையில இருக்கு. இப்ப அவர் வேலைக்கு போய் அந்த அந்த பணத்தை வந்து எடுத்து சரியா குடும்பத்துக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க அந்த மாதிரி அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துக்கோங்க. அப்போ நீங்க அதை எப்படியெல்லாம் நீங்க செய்யணுமோ அது உங்க பொறுப்பு, நீங்க தான் செய்யணும். ஒன் செகண்ட், அவங்க அதாவது புறத்துல சரியா செயல்படுறதுக்கு முயற்சி, அதுதான் அவங்க தந்திரம்னு அப்படி சொல்றாங்க. அதுதான் அது நீங்க அது அது நம்ம சில பேர் வந்து அப்படி சொல்லி கொடுத்ததுனால அப்படி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நீங்க தான் தலைமை பொறுப்பே எடுத்து நீங்க இப்ப இனிமே செய்யணும்னா கண்டிப்பா நீங்க தான் செய்யணும். அதை கம்ப்ளீட்டா நீங்க அதை பொறுப்பெடுத்துட்டு சூப்பரா அதுக்கு என்னென்னலாம் நீங்க பண்ணணுமோ நீங்க பண்ணலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் அகமும் புறமும் சரியா தான் நடக்குதுங்கம்மா? ஆ சரிம்மா. இல்ல மறுபடியும் எனக்கு இன்னொரு என்ன டவுட்னா, நான் அப்படிங்கறதுல எனக்கு நினைப்ப மத்தவங்கலாம் மத்தவங்களை பத்தி நம்ம ஒவ்வொரு ஒப்பீனியன் வச்சிருக்கேன், இவங்க எப்படி பண்றாங்க அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு மன கஷ்டப்படுவேன். இப்ப என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்னா, நம்மளே கரெக்ட் கிடையாது, நம்மளுமே மாறிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தானே, நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் மாறுவாங்க அப்படிங்குறன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்மளே மாறிக்கிட்டு இருக்கோம், அப்போ அவங்களும் மாறுவாங்கல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அதை ஏத்துக்கிட முடியுது. சரி இது அவங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் இந்த உண்டு, இவங்க இப்படிதான் அவங்க எங்க வீட்டுக்காரரை பத்தி இவர் இப்படிதான், இவர் வந்து இவர் அவருக்குன்னா காசு வச்சுக்கிட்டு வேற நம்மளுக்கு தரமாட்டாரு, அவர் அன்னைக்கு அப்படி சொன்னார்லா அப்படின்னு நினைச்சு ரொம்ப மன கஷ்டத்துல எதையுமே நைஸா கேட்கக்கூடிய தன்மை எனக்கு கிடையாது. நைஸாவோ அந்த தன்மை எனக்கு இல்லாம இருந்துச்சு. இப்ப வந்து நீங்க தந்திரம் அப்படின்னு சொல்றது அது கரெக்டா இல்லாட்டும் சாமர்த்தியம் கரெக்டான வேடா இருக்கும். எனக்கு இப்ப என்னன்னா, அவர் அன்னைக்கு சொன்னதெல்லாம் விட்டுருவோம், நம்மளே நான் அப்படிங்கறதே நிலையானது கிடையாது, அப்போ அவரும் நிலையானவர் கிடையாது, அவரும் மாறிக்கிட்டே இருப்பாரு. அதனால நம்ம எப்பனாலும் கேட்கனாலும் என்னாலும் பேசிடுவோம், மைண்ட்ல என்ன தோணுதோ பேசி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப இப்படி இருக்கேன். சரியா அப்படின்ட்டு சரிதானா? ரொம்ப ரொம்ப சரி. இப்போ நம்ம வந்து இது இவரு நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்களை பத்தி ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துறது இல்ல, இவங்கள பத்தின ஒரு கருத்தும் இவங்கள பத்தின ஒரு கருத்து கூட தான் வந்து ரிலேஷன்ஷிப்பே போயிட்டு இருக்கோம். இப்பதான் வந்து ரியலா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பியூட்டிஃபுல்லா, நம்மளே அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கோங்கும் போது நீங்க ஒரு மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டா இப்பதான் வந்து ஓப்பன் அப் ஆகிட்டு, சரி அப்ப அவருக்கும் ஒரு ஸ்கோப் இருக்கு, அவரும் ஏதோ இது பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்க அந்த ஒரு இமேஜோட ஒரு ஸ்டாட்டிக்கா, அதாவது ஒரு பெர்மனண்டா ஏதோ ஒரு ஒரு பொருள் மாதிரி அதை ட்ரீட் பண்ணாம இப்பதான் ஒரு லைவான ரெண்டு ஆப்ஜெக்ட் ரிலேட் பண்ண முடியுது. ஸோ அது கரெக்டு, நீங்க நீங்க போயிட்டு இருக்கிற ஃப்ளோ எல்லாமே கரெக்டு. பட் அவருடைய செயல் இப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு, அவருக்கு அது தெரியல இல்லையா? அதனால நீங்க அதை வந்து நீங்க ஓபன் மைண்டடா இருக்கிறது கரெக்ட். இப்ப உங்களுக்கு உள்ள மாற்றங்கள் அவருக்கும் இல்லை இல்லையா? சோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்க ஹேண்டில் பண்ணணும்.
அவரு மாறிட்டே இருக்காருன்னு நீங்க கம்ப்ளீட்டாவும் எடுத்துக்க தேவையில்லை, மாறவே மாட்டாருன்னு எடுத்துக்க தேவையில்லை. ஆனா அண்ணனுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்கனாலே சிங்கப் ஆகும். நீங்க அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிம்மா, ரொம்ப தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பால்ல வந்து கீழே போடுறதுக்கு நம்ம மைண்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதும் நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணுறதும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுதான் உண்மை, அதுவா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னா அது தப்புன்னு சொல்லலை, பட் அப்படிதான் தோணுதுங்கிறது தான் அப்போ உண்மை. நம்ம அதுலேருந்து முரண்பட்டு இருக்கிறோங்கிறது தான் அப்போ உண்மை. ஸோ அதுதான் உண்மைன்னு இது பண்ணுறது தான் அக்செப்டன்ஸ். ஸோ எந்த இடத்துலையுமே அந்த ஒரு ஒரு சாலிடாக இதுவாக இல்லாமல் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் காமிச்சிட்டே இருக்கு. அது என்ன காமிக்குதோ அதுதான் இருக்கு அப்படிங்கிறதோட நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறத அப்படியே விட்டுட்டு நம்ம நம்ம வேலை முடிஞ்சிச்சு, இனி அதை எப்படி இருந்தாலும் ஓகே, எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம புறத்தில் நம்ம யதார்த்த வாழ்க்கையை நோக்கி திரும்பணும். திரும்புறது தான் சரி, அப்போதான் நமக்கு அது புரிஞ்சிச்சுங்கிறது நமக்கு தெரியுது, நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதோட இன்னைக்கு செஷனை நிறைவு பண்ணிக்கலாம். பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சித்ரம்மா. Thanks, Hema.